வெல்கம் டு ஃபேக்டை சேனல். உலகத்தில் கூகுளுக்கு அப்புறம் சர்ச் என்ஜின்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது யூடியூப் தாங்க. இந்த யூடியூப் கூட கூகுளுக்கு தான் சொந்தமானது. இந்த யூடியூபோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாக் கார்லி, ஸ்டீவ் ஜாக், ஜாட் கரேன், இவங்க மூணு பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த யூடியூப். ஜாக் கார்லி January 24 1977 அமெரிக்காவில் பிறந்தார். அப்புறம் இந்தியன் யூனிவர்சிட்டியில் படிப்பை முடித்தோடனே பேபால்ங்கிற கம்பெனியில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஸ்டியூச்சான்ங்கிறவரை சந்தித்தாங்க. சந்தித்ததுக்கப்புறம் சில வருஷம் கழித்து பேபால்ங்கிற கம்பெனிலேருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சில்கான் வேலிங்கிற கம்பெனியில் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறமா ஸ்டியூச்சான் வீட்டில் ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஹார்லியும் போயிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நல்ல நல்ல காட்சிகளை வந்துட்டு வீடியோ எடுத்தாங்க. பட் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்து ஆன்லைனில் ஷேர் பண்ணலான்னு பார்த்தா எந்த மீடியாவும் பெருசாக ஒன்றும் இல்லை, மீடியாவே இல்லை சொல்லப்போனால், இன்டர்நெட் மட்டும்தான் இருந்தது. பட் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. அதாவது வந்துட்டு அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அதான் ப்ராப்ளமாக இருந்துச்சு அந்த நேரத்தில். அவங்க மூணு பேருக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, பட் உலகத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் அதான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போது ஆரம்பித்தது தான் அந்த யூடியூபுங்கிறது. அதாவது ஜாக் ஹார்லி, ஸ்டீவ் ஜாக், ஜாட் கரின் இவங்க மூணு பேர் சேர்ந்து போர்ட்டல் கிரியேட்ங்கிறத க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் வந்துட்டு யூடியூப். இந்த யூடியூப் வந்துட்டு February 14, 2005 தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா யூடியூப் 6 மாதத்தில் வேறு லெவலில் ரீச் ஆச்சுங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, மொதல் அந்த கம்பெனி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் வேலை கிடச்சிச்சுனே சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு நிறைய யூடியூபர்ஸும் உருவாக ஆரம்பித்தாங்க. அதாவது மீ அட் த ஜூங்கிற வீடியோவை ஜாட் கரின் தாங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணார். இந்த வீடியோட டியூரேஷனே வந்துட்டு 19 செகண்ட் தான். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு யூடியூப் அப்லோட் வீடியோவே. அதாவது September 2005 நைக் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவை ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவே வந்துட்டு 1 மில்லியனுக்கு ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஏப்ரலில் 2006 இந்த கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனே சொல்லலாம். என்ன வேல்யூன்னு கேட்டிங்கன்னா சேலரி தாங்க. அதுக்கப்புறமா $8 மில்லியன் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதுவும் இல்லாமல் யூடியூப் வந்துட்டு Top 10 வெப்சைட்டில் யூடியூப்ங்கிற பேரும் வந்துருச்சு. அப்புறம் July 2006 65,000 வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டுக்கிட்டுன்னு வளர்கிறத பார்த்து யூடியூப் வளர்கிறதை பார்த்துட்டு கூகுள் திரும்பி பார்த்தாங்க, இது யார் அது புதுசாக வளர்ந்து வருது அப்படிங்கிறதுனால. அந்த காலத்திலே வந்துட்டு $1.6 மில்லியன் யூடியூப் கம்பெனியை வாங்கிட்டாங்க. யூடியூப் கம்பெனி தாங்க கூகுளுக்கு ரெண்டாவதாக வாங்கின கம்பெனியே. அதுவும் இல்லாமல் நாளுக்கு நாள் வந்துட்டு யூடியூபோட வளர்ச்சி வேறு லெவல்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா யூடியூப்பை வாங்கினோடனே கூகுளுக்கு என்ன பண்ணுறது, எப்படி இந்த யூடியூப் டெவலப் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க. வியூஸ் ஏற ஏற காசும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. காசையும் கொடுத்தாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டையும் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வர வர நல்ல ஆகி இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் இந்த யூடியூப். அதாவது இந்த யூடியூப்புங்கிறது வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, அதை தாண்டி வந்துட்டு மூவி ப்ரொமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட், அவேர்னஸ் க்ரியேஷன், பாப்புலாரிட்டிங்கிறது எல்லா விஷயங்களும் கொண்டது தான் இந்த யூடியூப். நம்ம லைஃப்பில் என்ன வேணால் மாறுங்கிறதுக்கு உதாரணம் வந்துட்டு நம்ம யூடியூப் தாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்துட்டு அவங்க எதுவுமே எதிர்பார்க்கலை, அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்க இவ்வளோ பெரிய ஆளாகுவான்னு எதிர்பார்க்கலை. இந்த மீடியாவும் இல்லை, இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணுன்னு க்ரியேட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணாங்க. இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இம்ப்ரூவ் பண்ணாங்க, வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அது கூகுள் கம்பெனி வாங்கணும்னு கூட இவங்க எதிர்பார்க்கலை, அந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதான் இதுதான் வந்துட்டு யூடியூபோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. சரி, இவங்கள்ட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான், எல்லா வீட்டிலையும் சொல்கிற மாதிரி சிம்பிள் தான். பூமியில் ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும். எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான், இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். 4 அடி 8 அடி தோண்டிட்டான், வெறும் மண்ணு தான் வந்துச்சு. வெறுப்புல கடப்பாரிய தூக்கி போட்டு போயிட்டான். அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான், இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்கின கடப்பாறை தங்கப்பாறை இருந்துச்சு. 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோன்றணும்னு தோணலையா? தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுங்க. கமெண்ட் பாக்ஸில் அடுத்த வீடியோ என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.